ஒரு விருப்பம் இல்லாத பொண்ணை தொடுறது உங்க அம்மாவை தொடர மாதிரி தான் எல்லா தாயும் ஒரு ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஒருத்தன் தொடரணும்னு பார்ப்போம், ஒரு பொண்ணை தொடவே மாட்டோம். அப்படி ஒரு சொசைட்டியில தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் தலைவன், இன்னைக்கு யார் தலைவன், நாளைக்கு யார் தலைவன், இது யார் கொடி, இது யார் கொடி, இது என்ன கொள்கை, அது எவன் கொள்கை, இன்னைக்கு எவன், எதுவுமே நம்மளுக்கு தெரியலையேங்க. நம்ம நாட்டோட ஒரு சிஎம் எப்படி இறந்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. நம்மளுடைய தலைவத்தை நம்மளுக்கு எப்படி தெரியும்? என்னன்னா, இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது ஆஸ் அ பேரண்ட்ஸ் பல பொண்ணுங்க வந்து கஷ்டப்படுறாங்க, சின்ன குழந்தைங்களை போயிட்டு இது பண்றாங்கன்னு. நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கு தண்டனை போடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணு. நான் சொல்றேன், எல்லா தாய்க்கும் பிறந்தவன் தான் அந்த புள்ளை, எல்லா தாய்க்கும் பிறந்தவ தான் அந்த பொண்ணு. உங்க பிள்ளைய கிட்ட டெய்லி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஒரு விருப்பம் இல்லாத பொண்ணை தொடர்றது உங்க அம்மாவை தொடர்ற மாதிரி தான் எல்லா தாயும் ஒரு ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஒருத்தன் தொடரணும்னு பார்ப்போம், ஒரு பொண்ணை தொடவே மாட்டோம். என்னன்னா, இப்படி ஒரு விஷயத்த பத்தி நம்ம பிள்ளைகிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு அருவறுப்பா இருக்கும். படாதீங்க, உங்க புள்ளை அந்த ஒரு ஒரு பொண்ணையும் உங்க பொண்ணா நினைங்க, அந்த ஒரு ஒரு பிள்ளையும் உங்க பிள்ளையா நினைச்சு எல்லாரும் பேசுங்க, சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி சொல்லி கொடுத்து இது பண்றோம்? யாருமே இங்க பிறக்கிறவன் யாருமே கெட்டவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாதுங்க. எவங்க கொடுக்கறது இங்க சர்டிபிகேட், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் வர சொல்லுங்க, எவனையாவது? எவனுமே கிடையாது. நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான்.